இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுடைய நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் ஜெபகலந்த வாழ்த்துக்களும் வணக்கமும். இன்று தவக்காலத்தின் நான்காம் ஞாயிறு. இன்றைய நாளிலே வாசங்கள் அத்தனையும் அழைப்பு விடுப்பதெல்லாம் அளவற்ற அன்புள்ளம் கொண்ட கடவுளோடு ஒப்புரவாகுவோம். ஆம், அன்புமிக்கவே, ஒப்புரவின் ஞாயிறு இந்த ஞாயிறு. அருமையான கதை ஒன்று சொல்லப்படுகிறது, பூதாரி மைந்தனுடைய கதை. பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த வாரத்தில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து பார்த்து முதலில் நன்றி கூறுவோம். நம் ஒவ்வொருவரையும் அற்புதமான விதத்தில், எல்லா விதமான நோயிலிருந்தும், ஆபத்திலிருந்தும், விபத்திலிருந்தும், தீய சக்திகளிலிருந்தும் ஆண்டவர் நம்மை கரம்பிடித்து வாழ வைத்தார், வழிநடத்தினார், நன்றி செலுத்துவோம். எத்தனையோ துயரங்களில் இருந்தும், எத்தனையோ நல்ல காரியங்களை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்ததற்காக நன்றி செலுத்துவோம். மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனும், நம்முடைய பிள்ளையுடைய படிப்பு, பிள்ளையுடைய தேர்வு மற்றும் நல்ல வேலை வாய்ப்பு, நம்முடைய போக்குவரத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், நல்லதே நடந்தது, அதற்காக முதலில் ஆண்டவருக்கு தோத்திரப்படி செலுத்துவோம். இந்த புதிய வாரத்தை ஆண்டவர் பரிசாக கொடுத்திருக்கின்றார், உங்களுக்கும் எனக்கும் ஒரு அற்புதமான விதத்தில் பரிசாக கொடுத்திருக்கின்றார். ஒரு அருமையான கணவன் மனைவி, படித்தவர்கள், அரசு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள், கடந்த 8 ஆண்டுகளாக கணவன் மனைவி பேசுவதே இல்லையா? ஏதோ ஒரு வருத்தத்தில் பிள்ளைக்கு திருமணம் செய்து தரக்கூடிய நேரத்தில் இருந்து அவர்கள் பேசுவதில்லை. இன்றைக்கு பேரனுக்கு 6.5 வயசு ஆயிடுச்சு. ஒரே வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்கள், ஒரே இல்லத்தில் வாழக்கூடிய நபர்கள், அரசு ஊழியத்தில் இருந்தாலும் கணவன் மனைவி பேசுவதில்லை, நல்ல உறவு இல்லை. இதோ 4 ஆண்டுகளாக, 3 ஆண்டுகளாக, 10 ஆண்டுகள் கூட இன்னும் என்னுடைய சகோதரனோடும் சகோதரியோடும், என்னுடைய சொந்தக்காரர்களோடும் இன்னும் நாங்கள் பேசுவது இல்லை. ஏனென்றால் மனத்தாங்களோடு நாங்கள் இருக்கின்றோம். இந்த காலம் ஒப்புரவின் காலம். இந்த வாரம் நாம் மன்னித்து அந்த தந்தையை போல ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களாக நாம் வாழ வேண்டும் என்று திருச்சபை அழைப்பு விடுக்கின்றது. ஆம், அன்புமிக்கவே, இந்த பூதாரி மைந்தனுடைய கதை ஒரு வரலாற்று உண்மையை எடுத்து கூறுகின்றது. இறைவனுடைய அன்பு என்றால் என்ன? நம் மீட்பருடைய அன்பு என்றால் என்ன? அவர் நம்மை போல அல்ல, அத்தனையும் அவர் கடந்தவர் என்பதை நினைவூட்டுகின்றது. இது பூதாரி மைந்தன் கதை என்று சொல்வதை விட பூதாரி தந்தையுடைய கதை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த தந்தையுடைய இரக்கம், பரிவு, அக்கறை, கரிசனை, இந்த தந்தை பாதி சொத்தை தன்னுடைய பூதாரி மைந்தனுக்கு பிரித்து கொடுக்கின்றார். அதுதான் இளைய மகன். நேற்று பார்ப்போம், யூத சமூகப்படி சொத்தை மூத்த மகனுக்கு 2 மடங்கும் இளைய மகனுக்கு 1 மடங்கு தான் கொடுக்க வேண்டும். இதுதான் இணை சட்டத்தில் நம்ம வாசிக்க கேட்கின்றோம். ஆனால் இங்கு நடப்பது என்ன? அவர் சரி நிகராக பகிர்ந்து அளிக்கின்றார். ஒருவேளை இளைய மகன் அவன் சென்று அவன் செல்வம் பெருக்க வேண்டும், அவன் ஒருபோதும் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அவர் பிரித்து கொடுத்தாரா? நினைத்து பார்ப்போம். இந்த தந்தை ஒரு அற்புதமான தந்தை. சட்டத்திட்டங்களெல்லாம் மீறி மூத்த மகனுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அது சரி நிகராக பிரித்து இளைய மகனையும் ஆசீர்வதிக்கின்றார். இப்போது நாம் தந்தையை குறை கூறுவதா, அல்லது மூத்த மகனை குறை கூறுவதா, அல்லது இளைய மகனை குறை கூறுவதா? நினைத்து பார்ப்பான் மக்களே, இந்த இளைய மகன் என்ன செய்கின்றார்? இதோ ஊதாரித்தனமாக அத்தனையும் அவன் செலவு செய்து விடுகிறார். கடைசியில் அவன் பன்றிகள் திங்கக்கூடிய நெற்றை கூட, அந்த சாப்பாட்டை கூட அவனுக்கு கொடுப்பார் யாரும் இல்லை. அங்குதான் ஒரு பெரிய யூ-டர்ன் அவன் வாழ்க்கை நடக்கின்றது. நினைத்து பார்க்கின்றார், என்னுடைய தந்தையுடைய வேலையாட்கள் கூட நல்ல உணவு சாப்பிடுகின்ற போது, நல்ல உடை உடுத்துகின்ற போது, அவர்களே இதோ என் தந்தை மதிப்போடு நடத்துகிறார்,
ஆனால் நானும் இங்கே பன்றிகளை மேய்க்கக்கூடிய வேலைகள் இருக்கின்றேன் என்று அவன் மனம் திரும்புகிறார். மனம் திரும்பியவன் திரும்பியவாறு நிற்கவில்லை, மாறாக அவன் ஒருபடி சென்று என்னுடைய தந்தையிடமே நான் திரும்பிச் செல்கிறேன், நான் என்னுடைய தந்தைக்கு மகன் என்று அழைக்கப்படவில்லை என்றாலும் ஒரு வேலையாளாக மதிப்புக்குரியவராக நான் வாழ வேண்டும் என்று மனம் மாறி திரும்பி வருகின்றார். திரும்பி வந்த அந்த மகனை அந்த தகப்பனார் மனமோந்து ஏற்றுக்கொள்கிறார். இன்னொரு இடத்தில் பார்க்கிறோம், கணவன் மனைவி, மனைவி தன்னுடைய கணவனை விட்டு ஓடி போய் விடுகிறார். ஓராண்டு பிறகு அவரை கண்டுபிடித்து கணவனோடு இணைத்து விட்டார்கள். அதற்கு பிறகும் இன்னொரு இரண்டாவது முறையும் ஓடி போய் விடுகிறார். அப்போது கணவன் சொல்கிறார், இதோ அவள் என்னுடைய மனைவி, அவள் என்னுடைய மனைவி, அவர் எத்தனை முறை தப்பு செய்தாலும் அவரை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று இதோ அவருக்காக நான் குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்டேன். என் மனைவி ரெண்டு குழந்தைகளை பெற்றெடுத்தவர், சிசேரியின் வழியாக அவர் பெற்றெடுத்தார், ஆகையால் அவருக்கு மூன்றாவது அறுவை சிகிச்சை கூடாது என்பதற்காக ஃபாதர் நான் அவளுக்காக நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டேன் ஃபாதர், அந்த அளவுக்கு நான் அன்பு செய்கிறேன், அவள் எத்தனை முறை தப்பு செய்தாலும் நான் அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். ஆமாம் நினைக்கிறேன், இந்த இரண்டு நிகழ்வுகளும் உண்மை நிகழ்வுகள், உண்மை நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு மன்னிக்கக்கூடிய ஒப்புரவாகக்கூடிய ஒரு உயர்ந்த எண்ணத்தை இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டும். இதோ தந்தை அப்படிப்பட்ட அந்த ஊதாரி மைந்தனுடைய தந்தை அப்படிப்பட்ட இரக்கமும் பரிவும், சொத்து போனாலும் பரவாயில்லை, அவன் செத்து போகவில்லை, அவன் மனம் மாறி வந்திருக்கின்றான், அவன் திரும்பி வந்திருக்கின்றான், திருந்தி வாழ வந்திருக்கின்றான் என்று அந்த தந்தை அவன் மேல் நம்பிக்கை வைத்தார். அவனுக்கு மரியாதை கொடுக்கும் வகையிலே அவனுக்கு பட்டாடை உடுத்துகிறார். நண்பர்களோடு விருந்துண்ண கொளுத்த காளைகளை அவர் வெட்டி சமைத்து அவர்களுக்கு கொடுக்கின்றார். கை விரலுக்கு மோதிரம் அணிவிக்கின்றார். செருப்பற்றவனுக்கு செருப்பு அணிவிக்கின்றார். காணாமல் போனவன் கண்டுபிடிக்கப்பட்டான். இந்த அருமையான இனிமையான நாளிலே நாமும் ஒருவேளை இந்த தந்தையைப் போல இருக்கக்கூடும், ஒருவேளை இந்த ஊதாரி மைந்தனைப் போல நம்ம வாழ்க்கை வாழ்ந்திருக்கக்கூடும், வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடும். இந்த தவக்காலம் இந்த வாரத்தில் மனம் மாற வேண்டும், ஒப்புரவாக வேண்டும், அந்த இறைவனோடு நம்முடைய பெற்றோரோடு நம்முடைய சகோதர சகோதரிகளோடும் ஒப்புரவாக வேண்டும் என்பதுதான். அனுபவிக்கவில்லை, இதுவும் நாம் அந்த மூத்த மகனைப் போல இருக்கின்றோமா? அவரோடு கூட இருந்தாலும் கூட இதோ நாம் இன்னும் புலம்பிக் கொண்டிருக்கின்றோம். இதோ ஒவ்வொரு குடும்பத்திலும் கூட பார்த்தோம் என்றால், எந்த மகன் ஊதாரித்தனமாக இருக்கின்றானோ, கஷ்டத்தில் இருக்கின்றானோ, அல்லது வேதனையில் இருக்கின்றானோ, நோய்வாய்ப்பட்டிருக்கின்றனோ, மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கின்றதோ, அந்த பிள்ளைகள் மேலே அதிகமான கவனம் செலுத்துவார்கள் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஆம் அன்பமைக்குள்ளே இந்த அருமையான சூழலிலே ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் அந்த தந்தையைப் போல நாமும் பரிவும் இரக்கமும் கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான். நாம் இந்த வாரம் முழுவதும் நம்மை அழைப்பு விடுப்பதெல்லாம் ஒப்புரவு பெற வேண்டும். இந்த தவக்காலம் ஆண்டிற்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சகித்தனை செய்து திவ்ய நற்கனை உட்கொள்ள வேண்டும் என்று திருச்சபை விரும்புகிறது. மட்டுமல்ல, நாமும் இறைவனோடும் மற்ற நண்பர்களோடும் சொந்த பந்தங்களோடும் கணவன் மனைவியோடும் நம்முடைய பிள்ளைகளோடும் பெற்றோரோடும் ஒப்புரவோடு வாழ வேண்டும், ஒற்றுமையோடு வாழ வேண்டும், மறந்து வாழ வேண்டும், மன்னித்து வாழ வேண்டும் என்பதே இந்த நாளுடைய நச்சேரி நமக்கு ரத்ன சுருக்கமாக அழைப்பு விடுக்கின்றது. முடிந்திருக்க எழுதிய திருமுகத்தில் பவுலருகிறார் அருமையான அழைப்பு விடுக்கின்றார். ஆம், ஒரு நாட்டினுடைய அரசர் இரக்கமும் பரிவும் மக்கள் மேலும், இதோ மக்கள் மேல் அக்கறை கொண்ட அரசு ஒரு பெரிய பொருட்காட்சி கட்டினார். இதோ அந்த பொருட்காட்சியிலே பல பொருட்களை வைத்திருந்தார். ஒரு நாள் அவர் ஒரு அறிவிப்பு கொடுத்தார், இது இந்த பொருட்காட்சிக்குள் சென்று நீங்கள் எதை வேணாலும் மக்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று. அவர்களும் ஓடோடி சென்று பலதரப்பட்ட பொருட்களை எடுப்பதற்காக கூட்டம் அலைமோதி கிடைந்தது. ஆனால் அதில் ஒரு சிறுவன் மட்டும், ஒரே ஒரு சிறுவன் மட்டும், இதோ நான் இப்படிப்பட்ட தாராள குணம் கொண்ட அரசரை நான் பார்க்க வேண்டுமே என்று நினைத்தான். பார்க்க வேண்டும் என்று நினைத்தது மட்டுமல்ல, அங்கு இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட சொல்ல அரசரிடம் கொண்டு போகிறார்கள். அரசர் உடனே வரவழைத்து அவர் கேட்கின்றார், இதோ சிறுவனே உமக்கு என்ன வேண்டும்?
அங்கு பொருள் காட்சியிலே ஆயிரக்கணக்கான மக்கள் பொருள் எடுத்துச் செல்லக்கூடிய சூழ்நிலையிலே உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றார். அவன் கூறினானாம், இப்படிப்பட்ட தாராள உள்ள கொண்ட அரசரை நான் பார்த்தனே, அதுவே எனக்கு போதும் என்று கூறினான். ஏதோ அரசரை பார்த்தாலே போதும் என்று சொன்ன காரணத்தினாலே அந்த அரசரால் போற்றுதலுக்குரிய இப்படிப்பட்ட நபர் எல்லாம் பொருளுக்காகவும் பணத்துக்காகவும் அலைந்து திரியக்கூடிய சூழ்நிலையிலே இந்த சிறுவன் அரசரை பார்த்தாலே போதும் என்று நினைக்கின்றானே என்ற சிந்தனையோடு, அப்படிப்பட்ட நிலையோடு அவனுக்கு நிறைய பரிசு பொருட்கள் வழங்கினாராம். ஆம் அன்புமிக்கவே, இன்று இறைவன் நம்மோடு இருந்தால் போதும் என்று பணத்துக்கும் பதவிக்கும் பட்டத்திற்கும் சொத்துக்கும் ஒரு இது நிலத்திற்கு ஆசைப்பட்டு அலையக்கூடிய சூழ்நிலையிலே எனக்கு இறைவன் மட்டும் போதும் என்ற அந்த மனநிலை கொண்டவர்களாகவும், நாம் இறை அருளை பெற்றவர்களாக, இதோ அந்த தந்தையை போல இரக்க குணம் கொண்டவர்களாக, அந்த ஊதாரி மைந்தனை போல மனம் திரும்பியவர்களாக வாழ வேண்டும். அந்த மூத்த மகனைப் போல அல்ல, மாறாக இறைவன் என்னோடு இருந்தால் அத்தனை எனக்கு கிடைக்கும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு வாழக்கூடிய மக்களாக வாழ இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தையே இறைவா, இந்த அருமையான வாரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு வாரமும் ஒரு சில சிந்தனைகள், இதோ நாங்கள் உம்மோடும் எங்களுடைய சகோதர சகோதரிகளோடும் ஒப்புரவாக வேண்டும், திரும்பி வர வேண்டும், திருந்தி வாழ வேண்டும் என்ற ஒரு அருமையான வாய்ப்பையை சந்தர்ப்பத்தை கொடுத்திருப்பா. நாங்கள் இன்னும் மறக்க முடியாத, மன்னிக்க முடியாத, இதோ ஏற்றுக்கொள்ள முடியாத, ஒப்புரவு ஆக முடியாத சூழ்நிலை இருக்கக்கூடிய நபர்களோடு நான் என்றும் ஒப்புரவாகி இதோ உங்களுடைய அருளையும் உடைய ஆற்றலையும் உடைய இரக்கத்தையும் பெற்றவர்களாக வாழ எங்களாண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.